வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சல்சா, ஒரு மெக்சிகன் டிஷ். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மெயின் அது வந்து ஒரு சாலட் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லை ஒரு சிப்ஸ் கூட வந்து அக்கம்பிளிமெண்ட்டாக சாப்பிடலாம். ஓகே, இந்த சல்சாவை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் சாலட் மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு டைப் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், ஸோ அப்படியும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஐ ஷோ யூ ஈஸி சிம்பிள் வெரைட்டி ஆஃப் மேக்கிங் அ சால்சா. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துங்க. வி ஹாவ் அன் ஆனியன், கொத்தமல்லி, சிலான்ட்ரோ, தக்காளி இருக்கு, ஆலப்பினோஸ், ஃப்ரெஷ் லைம், சால்ட் அண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, கார்லிக். செகண்ட், ஆனியன். யூ வாண்ட் டு ஆட் ரெட் ஆனியன்ஸ். இதில் என்னென்னா, ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அது என்ன ஆகுனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஆலப்பினோஸ். ஐ ஹேவ் சம் ஃப்ரெஷ் ஆலப்பினோஸ். இது நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இது ஸ்பைஸ் லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு நிறைய ஸ்பைசி வேணும் அப்படின்னா இன்னும் ஆலப்பினோ கொடுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக கொடுக்கலாம். நவ் மெயின் இன்க்ரீடியன்ட், டொமேட்டோ. All right, and then we're going to add fresh lemon juice. Next, தேவையான அளவு salt போடுங்க. And then freshly ground pepper. இதே மாதிரி spice level உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி pepper சேர்த்துங்க. And the last comes the cilantro, coriander leaves. இது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஆல்ரைட், ஓகே, எல்லா இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியாச்சு. நவ் ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் ஜஸ்ட் மிக்ஸ் இட். ஓகே, நவ் சால்சா இஸ் ரெடி. இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஐ ஹாவ் சம் டார்டியா சிப்ஸ் வித் மீ, அண்ட் தென் அது கூட ஒரு சின்ன பார்ட்டி கெட் டுகெதர், யூனோ சம்திங் லைக் தட். இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் பார்க்க உட்காந்தோம்னா, அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு சல்சா ஒன்று பண்ணி சல்சாவோட திஸ் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன். இதே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா லெமனி பெப்பர்லாம் சேர்த்து சிலாண்ட்ரோட ஃப்ளேவர், டொமேட்டோ. It's really good. So simple. Such a simple dish. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனி டைம் ஃபுட். ஸோ ட்ரை பண்ணுங்க. This is salsa, a Mexican dish for you. இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.